ஒரு புதஞ்சு போன நாகரிகத்தை மண்ணிலேருந்து தோண்டி எடுத்து உள்ள என்னென்ன இருந்திருக்கு, அந்த கால மக்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க, அவங்க எப்படி சாப்பிட்டாங்க, எப்படி தூங்கினாங்க, எப்படி பேசினாங்க, என்ன லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணாங்க அப்படின்ற, அவங்க என்ன வழிபாடு பண்ணாங்க, யாரை கும்பிட்டாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆர்வம் நம்ம கேடி நாகரிகத்திலேருந்தே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இதை விட ரொம்ப ரொம்ப தொன்மையான ஒரு நாகரிகம் எகிப்தில் இருக்கிற சிவிலைசேஷன். கிட்டத்தட்ட 5100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றது ஒரு மர்மமாகவே இருந்திருக்கு. ஆனால் இந்த மர்மம் எப்பவுமே மர்மமாகவே இருக்கிறது இல்லை. அந்த மர்ம முடிச்சுகள் ஒன்றொன்றும் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னால, இப்போ நம்ம பார்க்குற டிஎன்ஏ சீக்வன்சிங்லேருந்து ஆரம்பித்து ரேடியோ கார்பன் டேட்டிங்லேருந்து இப்போ அந்த காலத்தில் இருந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்ற முடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வருது. உதாரணத்துக்கு கிளியோபாட்ரா கருப்பாக இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு டிஎன்ஏ ப்ரூஃப்லேருந்து, எக்ஸ்ரே ரியான்டிஜன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இஜிப்டில் ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருந்தாங்க எக்ஸ்ரேயோட டிசைன்லேருந்து, 3500 கிலோமீட்டருக்கும் மேலே கடலில் போய் ட்ராவல் பண்ணி வணிகம் பண்ணியிருக்காங்கன்றதுலேருந்து, இந்த மாதிரி எவ்வளவோ மர்மமான முடிச்சுகள் இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட அந்த அகழ்வாராய்ச்சி மூலமாக தெரிஞ்சிருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு புரியாத தெரியாத அறியாத 10 இன்ட்ரெஸ்டான எக்ஸ்கவேஷன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் ஹரிஷ் டாக்ஸ். ஈஜிப்டை பற்றி பார்க்குற நம்ம ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட், ராயல் ஃபேமிலி டிசீஸ். ராயல் ஃபேமிலிக்குன்னு எப்போவுமே ஒரு டிசீஸ் இருக்கிறது, அப்போ மட்டும் இல்லை இப்போவும் இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலாண்டில் ஒரு டைப் ஆஃப் ராயல் ஃபேமிலியில் அவங்களுக்கு டேஸ்ட் பட்ஸில் உணரக்கூடிய தன்மை இருக்காதுன்னு சொல்கிறாங்க. என்ன டேஸ்ட்னே தெரியாது அப்படின்றது இப்போ இருக்கிற ராயல் ஃபேமிலியில் இருக்கிற டிசீஸ். ஆனால் 5100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு நாகரிகத்துலேயும் ராயல் ஃபேமிலிக்குன்னு ஒரு பெக்குலரான டிசீஸ் இருந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 1332 BC இப்போ இருக்கிற காலகட்டத்திலேருந்து 3350 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது கிங் டடகாமோன் அப்படின்றவர், ஒரு ஃபேமஸான எஜிப்சியன் ரூலர். அவர் வந்து 12வது ஃபேரோ அப்படின்னு சொல்கிறாங்க. 8வது வயசுலேயே ஆட்சிக்கு வந்தவர்னு சொல்கிறாங்க. தன்னுடைய 20வது வயசுக்குள்ளேயே, அதாவது 1920s அது வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை பற்றி நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்களா? அப்படி என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அவருடைய சர்க்கோஃபாகஸ், இந்த மம்மி படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இறந்தவங்களை போட்டு லாக் பண்ணுற அந்த பாக்ஸ், அதுக்கு பேர் சர்க்கோஃபாகஸ். அந்த சர்க்கோஃபாகஸ் தங்கமும் வைரமும் நகைகளால் ஃபுல்லாகவே பூட்டப்பட்டிருந்ததுன்னு சொல்கிறாங்க. அவருக்கு உள்ளே இருந்த டிஎன்ஏ, பல், எலும்பு, முடி இதெல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அனலைசிஸ் பண்ணி இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சது என்னென்னா, அவருக்கு தீராத நோய் பிறந்ததுலேருந்தே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஜெனட்டிக்கல் டிசீஸ், கிளப் ஃபுட் டிசீஸ், சிக்கிள் செல் அனீமியா, எபிலெப்சி, இந்த மாதிரி தீராத ஜெனட்டிக் டிசீஸ் அவருக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் ஒரு ராஜாவுக்கு இந்த மாதிரி தீராத நோய் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஜிப்டோடைய பழைய நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் ராயல் ஃபேமிலிக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருந்திருக்கு. அந்த ட்ரெடிஷன் பேர் இன்செஸ்ட். அப்படின்னா கூட பிறந்த அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணுற பழக்கம் இருந்ததுன்றது தெரிஞ்சுக்கோங்க. சொத்து வெளியே போயிடக்கூடாதுன்றதுக்காக சொந்த மாமா பொண்ணு, அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ணுறதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதிகாரம், பவர்லாம் வெளியில் போயிடக்கூடாதுன்றதுனால ஒரு பொண்ணு பிறக்குதுன்னா கூடவே ஒரு பையன் இருக்கான்னா, எதுக்காக சொத்தை வெளியில் அனுப்பணும் அப்படின்றதுக்காக அந்த பையன், அதாவது அண்ணனோ தம்பியவோ அந்த அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ கட்டி வைக்கிற பழக்கம் இருந்தது ஈஜிப்ட் நாகரிகத்தில் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இது ராயல் ஃபேமிலியில் மட்டும்தான் இருந்ததா, நார்மல் ஃபேமிலியில் இது கிடையாது, சட்டப்படி அவங்க அனுமதிக்கலை அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ பாருங்கள், சொத்து ராஜாவுக்கு மட்டும்தான் இருக்கணும், மற்றவங்க யாருக்கும் இருக்கக்கூடாது, அப்போ தான் அவங்க ராஜாவாக இருக்க முடியும் அப்படின்றதையும் அவங்க வந்து 5100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க யோசிச்சிருக்காங்க. இந்த கிங் டடகாமோனும் அவங்களுடைய அப்பா அம்மா கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பில் இந்த கிங் டடகாமோன் அப்படி இறந்துருக்க வாய்ப்பு இல்லை, சேரியட்லேருந்து கீழே விழுந்து ஆக்சிடென்டலாக இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பழைய ஈஜிப்ட் ரைட்டிங் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் மோஸ்ட்லி நம்புற மாதிரி இல்லை எதுவும் அப்படின்னு சொல்கிறாங்க. டடகாமோனோட டிஎன்ஏ சாம்பிள் அனாலிசிஸ் வச்சு பார்க்கும்போது அவரால் எழுந்து நிற்கக்கூட அவரால் முடியல. அவர் நிற்கும்போதே பின்னாடி ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு, அவர் கூடவே வேலை செய்கிறதுக்காகவே 24 மணி நேரமும் பணியாட்கள் இருந்தாங்க அப்படின்னு ரீசெண்டான எக்ஸ்கவேஷனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதான் நம்ம ஈஜிப்டை பற்றி பார்க்குற ஃபஸ்ட்டு மிஸ்டீரியஸான ஃபேக்ட். செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், ஈஜிப்ட் மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்றத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஈஜிப்ட் மக்கள் எப்படி பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்குற செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், ஈஜிப்ட் மக்கள் இப்போ பார்க்குற மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டைய காலத்தில் நாகரிகத்தில் வாழ்ந்த ஈஜிப்ட் மக்களில் 3/4 பேர் வந்து கருப்பாக இருந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 151 மம்மி ஈஜிப்ட் முழுக்க எல்லா இடத்துலையுமே எடுத்து அனாலிசிஸ் பண்ணி அவங்களோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ், பல், எலும்பு இதெல்லாம் வச்சு அவங்க பார்க்கும்போது அவங்க கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, 70%க்கும் அதிகமான பேர் ஈஜிப்டில் வாழ்ந்தவங்க நார்த் ஆஃப்ரிக்காவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நார்த் ஆஃப்ரிக்கன் ட்ரேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 17% அரப்,
4% ஜூவிஷ், 3% ஏஷியன் யூரோப்பியன் கண்ட்ரி ஸ்டைலில் இருந்திருக்காங்க, மீதி இருக்கிறவங்களாம் ஒரு மிக்சடு ஆரிஜினாக இருந்திருக்காங்க அப்படின்றது இப்போ இருக்கிற ரீசெண்ட் எக்ஸ்கவேஷனில் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிளியோபாட்ராவை கருப்புன்னு சொன்னதுக்கு காரணமும் ஈஜிப்டில் இருக்கிற முக்காவாசி பேர் ஆப்பிரிக்கன் ஆரிஜின், அதாவது கருப்பாக இருந்திருக்காங்க. ஒருவேளை கிளியோபாட்ராவும் கருப்பாக இருந்திருக்கலாம், ஆனால் அதை வரலாறுல எப்பவுமே எடுத்துகிட்டு வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிரீக் மக்கள் தான் இந்த வரலாறை அதிகமாக வந்து ஷேர் பண்ணவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரீக் மக்கள் கிளியோபாட்ரா பற்றி ஷேர் பண்ணும்போது கிளியோபாட்ரா ஒரு மிகப்பெரிய பேரழகி, அவங்க ரொம்ப அழகாக இருந்திருப்பாங்க, கலராக இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கு என்ன காரணம்னா ரோம் சேர்ந்த ஜூலியஸ் சீசர், மார்க் ஆண்டனி இந்த மாதிரி மிகப்பெரிய சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து கிளியோபாட்ராவோட அழகுக்கு அடிமையாக இருந்திருக்காங்க. அப்போ வரலாறு ஒரு கருப்பாக இருக்கிறவங்ககிட்ட அடிமையாக இருந்தாங்கன்னு பேசக்கூடாதுன்றதுக்காக கிளியோபாட்ரா ஒரு பேரழகி அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நம்ம ஈஜிப்டை பற்றி பார்க்குற ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். மூணாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மம்மி ரேப்ட் இன் ஃபாரின் கிளாத். 1848 அலெக்சாண்ட்ரியா, ஈஜிப்டில் அலெக்சாண்ட்ரியான்ற ஒரு இடத்துல ஒரு மம்மி கண்டுபிடிக்கிறாங்க. மம்மியை சுற்றி இனிஷியலாக வந்து கிளாத் மாதிரி போட்டு மூடி வச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அந்த லைம் ஸ்டோன் உப்பு மாதிரிலாம் போட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் உள்ள என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக் ரைட்டிங் மாதிரி இருந்தது, ஸ்கிரிப்ட்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அகழ்வாராய்ச்சி பண்ணவங்களுக்கு புரியாது என்னன்னா அதில் எழுதிட்டு இருக்கிற லாங்குவேஜ் இஜிப்சியன் லாங்குவேஜே கிடையாதான், அந்த லாங்குவேஜ் எட்ரூஸ்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எட்ரூஸ்கேன்ன்றது 2356 கிலோமீட்டர் தள்ளி இட்டாலியில் வாழ்ந்துட்டு இருந்த மக்களுடைய, அந்த 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுடைய ஸ்பீக்கிங் லாங்குவேஜாக இருந்தது, ரைட்டிங் லாங்குவேஜாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கப்பலில் வாஸ்கோடகாமா 1498 போய் உலகத்தை சுற்றி கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் கப்பல்ன்றது இப்போ கிடையாது, 3000 வருஷம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தில் 2500 கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணி யாரோ ஒருத்தர் இங்கே வந்திருக்கலாம், இங்கே வந்துட்டு ஈஜிப்டில் வந்து அவர் இறந்துருக்கலாம், ஈஜிப்டில் இறந்ததுனால அவரை பற்றி அதை பற்றி எழுதி அதை பற்றி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஒரு பிரிசனராக இருக்கலாம், ஒரு அங்கே இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து இறந்துட்டு அவங்களுக்கு வந்து இவர் இந்த பிரிசனர் அப்படின்ற மாதிரி போட்டு அவங்க வந்து சீல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது நம்புற மாதிரி இருக்குன்றது பார்த்தீங்கன்னா மூணாவதாக சொல்கிறது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து கடவுளுடைய பேர்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கு, ஒருவேளை அவர் வந்து ஒரு ஃபாதர் மாதிரி ரிலீஜியனை ஸ்ப்ரெட் பண்ண இட்டாலியிலேருந்து வந்த ஒரு பர்சனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம ஈஜிப்டை பற்றி பார்க்குற மூணாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நாலாவது மிஸ்டீரியஸான விஷயம் டண்டேரா லைட் மிஸ்ட்ரி. ஈஜிப்டில் டண்டேரா டெம்பிள் அப்படின்னு ஒரு டெம்பிள் இருக்கான். இந்த டண்டேரா டெம்பிள்ன்றது உள்ள ஃபுல்லாகவே அந்த காலத்தில் இருக்கிற நாகரிகள் வாழ்ந்த பற்றி சில சிற்பங்கள் எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் புரியாத விஷயம் என்னென்னா இந்த டண்டேரா டெம்பிளில் எத்தனையோ குட்டி குட்டி ரூம்ஸ் வந்து இருக்குது, ஆயிரக்கணக்கான ரூம்ஸ். இந்த ஆயிரக்கணக்கான ரூம்ஸுமே லேம்ப், அதாவது அந்த காலத்தில் வந்து வெளிச்சம் லைட் கிடையாது, அதுக்காக வந்து அந்த கட்டையில் வந்து முனையில் வந்து எரித்து அங்கங்கே குத்தி வைப்பாங்க வெளிச்சத்துக்கு அப்படின்னு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது, ஆனால் ஒரு பெரிய ரூமில் அந்த மாதிரி லேம்ப் அசம்பிளி எதுவுமே கிடையாதான், அது ரொம்ப இன்டீரியரான ரூம், அந்த இடத்துல லைட்டிங் அசெம்பிளியே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கத்தோட ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்ன காமிக்குதுன்னா ஒரு பர்சன் பல்பு மாதிரி ஏதோ ஒரு அசம்பிளியை கையில் பிடிச்சிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு கீழே லோட்டஸ் மாதிரி ஒரு அசம்பிளி இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது, அதே மாதிரி உள்ளே வந்து பாம்பு மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, அது வந்து ஒரு டியூப் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு பல்ப் அசம்பிளி மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா லைட்டே இல்லாத ஒரு விஷயத்தில் இங்கே இதை கேரி பண்ணுறாங்கன்னா ஒருவேளை இது லைட்டோட டிசைனாக இருக்குமோ அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது பார்க்குறதுக்கு குரூக்கஸ் டியூப் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குரூக்கஸ் டியூப்னா என்னென்னா 1869 ஒரு கண்டுபிடிச்ச கேத்தோட் ரே டியூப் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இதில் கேத்தோட், ஆனோட், புரோட்டான், எலக்ட்ரான் இதெல்லாம் இன்ட்ராக்ட் ஆகி ஒரு பார்ட்டிக்கலை எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட முதல் சாதனம் இதுதான் தெரிஞ்சுக்கோங்க. ரியான்ஜன் 1895 எக்ஸ்ரே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த குரூக்கஸ் டியூப்பில் தான் ஒர்க் பண்ணவருன்றது தெரிஞ்சுக்கோங்க. அப்போது பண்டைய ஈஜிப்ட் நாகரிகத்தில் எக்ஸ்ரேயோட ஒரு டிசைனை ஏற்கனவே அவங்க பண்ணியிருப்பாங்களா 4500 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ற டவுட் இந்த ஒரு இன்ஸ்கிரிப்ஷனை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து தெரியுது. இது கொஞ்சம் கூட சாத்தியமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் பண்டைய கால ஈஜிப்டில் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த அதிகமான மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஒருவேளை இந்த எக்ஸ்ரேனால் இருந்திருக்குமோ. ஈஜிப்டில் பண்டைய நாகரிகத்தில் இன்னொரு கிங்டமுக்கு டாக்டர் இது எத்தனையோ பேர் அனுப்பி எத்தனையோ வியாதிகள் குணப்படுத்துறதுக்கு அவங்க கிங்டம்லேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஃபார் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி எத்தனையோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து சொல்லுது. இதை தவிர தேன், ஆல்கஹால் இதெல்லாம் யூஸ் பண்ணி எத்தனையோ வியாதியை வந்து குணப்படுத்தியிருக்காங்க ஈஜிப்ட் நாகரிகத்தில் அப்படின்னு பண்டைய வரலாறு சொல்லுது. இதுதான் நம்ம ஈஜிப்டை பற்றி பார்க்குற நாலாவது இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான விஷயம். அஞ்சாவது மிஸ்டீரியஸான ஈவெண்ட் லாஸ்ட் லேண்ட் ஆஃப் புண்ட். நம்ம மம்மி படத்தில் பார்த்துருப்போம், ஒரு சீனில் ஓப்பன் பண்ணோடனே ஃபுல்லாக கோல்டு ஸ்டாச்சூஸாக இருக்கும் ஃபுல்லாக, அந்த மாதிரியே ஒரு இடம் ஈஜிப்டில் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் அது எங்கே இருக்குன்னு தெரியாமல் குழம்பி போய் எக்ஸ்கவேஷன்ஸ் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அதுதான் புண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புண்ட் அப்படின்ற இடம் கோல்டு, ஐவரி, எக்ஸாட்டிக் அனிமல்ஸ், அதாவது அவங்க கடவுள்னு கும்பிடப்படுற எத்தனையோ அனிமல்ஸை கோல்டால் அலங்கரிக்கப்பட்டு இதை வந்து அங்கங்கே பதுக்கி வச்சிருக்கிற இடம் தான் புண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ ஸ்கிரிப்ட்ஸில் வந்து எழுதி வச்சிருக்காங்களாம். ஆனால் இந்த புண்ட் எங்கே இருக்குன்றது
வந்துட்டு சயின்டிஸ்ட் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாம திணறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரீசெண்டா கண்டுபிடிச்ச எக்ஸ்கவேஷன் ஒரு பபூன் வந்து மம்மிஃபை பண்ணி வச்சிருக்காங்களாம். அந்த பபூன்ன்றது நம்ம பாக்குற மாதிரி ஒரு குரங்கு மாதிரி இருக்கும். அதை எதுக்கு உயிரோடவே அதை வந்து மம்மிஃபை பண்ணி வச்சிருக்காங்க, எதனால அதை மம்மிஃபை பண்ணாங்கன்றது தெரியலன்றாங்க. அதே மாதிரி பறவை, நாய், முதலை, பூனை எல்லாத்தையுமே மம்மிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. பூனைங்கிறது அவங்க சாமியாவே கும்பிட்ட ஒரு உயிரினம், ஆனால் அதை கூட மம்மிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ எதனால இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்றது தெரியலன்னு சொல்றாங்க. இந்த நம்ம பார்க்குற புண்ட் அப்படின்ற ஒரு இடத்த இப்போ ரீசெண்டாக சயின்டிஃபிக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, எத்தியோப்பியாவுக்கும் எட்ரியாவுக்கும் நடுவில் எங்கேயோ இருக்கிறது தான் புண்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த புண்ட்ன்ற இடம் மட்டும் இருக்கிறது உறுதியாயிடுச்சு அப்படின்னா இன்னும் எத்தனையோ ஆச்சரியங்கள் அமானுஷ்யங்கள் நம்மளுக்கு தெரிய வரும்னு சொல்கிறாங்க. கிளியோபாட்ரா கூட இந்த புண்ட் அப்படின்ற இடத்து மேலே அதிகாரம் செலுத்தியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பண்டைய எஜிப்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்லுது. நம்ம ஈஜிப்டை பற்றி பார்க்குற 5 மிஸ்டீரியஸான விஷயம், இதை பற்றி ஃபர்தராக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம Part-2 போவோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதில் எந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.